மருதாணி பூசுவது ஏன் தெரியுமா? மருதாணி, மயிலாஞ்சி, மருதோன்றி என்று பல பெயர்களில் வழங்கப்படும் மருதாணியை பூசுவதால் நகங்களில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. மருதாணி இலையை வெறும் அழகுக்காக பெண்கள் கைகளில் வைக்கிறார்கள் என்று கருதினால் அது மிகப்பெரிய தவறு. அதில் பல்வேறு நன்மைகள் உள்ளன, அவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். நம் கை விரல்களில் மருதோன்றி பூசுவதால் நகங்களில் உள்ள கிருமிகளை கொன்று விடுகிறது. எனவே நகச்சுத்தி போன்ற நோய்கள் தடுக்கப்படுகின்றன, உடல் சூட்டை குறைத்து விடுகின்றன, மேலும் மனக்குழப்பத்தை தவிர்க்கின்றன. சிலருக்கு கழுத்திலும் முகத்திலும் கருந்தேமல் காணப்படும். மருதாணி இலையுடன் சிறிது குளியல் சோப்பை சேர்த்து அரைத்து பூசி வர விரைவில் கருந்தேமல் மறையும். அரிப்பு, படை ஆகிய நோய்களுக்கு இந்த இலையை அரிசி சோற்றுடன் இரவு ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் நீராகாரமாக 10-15 நாள் சாப்பிட சரியாகும். ஆறாத வாய்ப்புண், அம்மைப்புண் ஆகியவற்றிற்கு இதன் இலையை அரைத்து நீரில் கரைத்து வடித்து வாய்க்கொப்பளிக்கலாம். அம்மைப்புண்களுக்கு அரிது பூச 3 முதல் 4 நாட்களில் குணமாகும். வெப்பத்தால் ஏற்படும் கட்டிகளுக்கும் மருதாணியை அரைத்து பற்றிடலாம், விரைவில் குணமாகும். அனைத்து வகையான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் பவுடர் அல்லது பேஸ்ட் வடிவில் உள்ள மருதாணி இலைகளை பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை இந்த பேஸ்டை தலையில் தடவினால் பொடுகு குறைந்து தலைமுடியை மென்மையாக்கி பளபளப்பை உண்டாக்கும். மருதாணி இலைகள் அல்லது அதன் பவுடர் அல்லது பேஸ்டை நெற்றியில் தடவினால் தீராத தலைவலியாக இருந்தாலும் கூட குறைந்துவிடும்.